இந்திய திரையுலகத்தோட மூத்த சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சனோட மகனான அபிஷேக் பச்சனை முன்னாள் உலக அழகியும் நடிகையுமான ஐஸ்வர்யரை வந்து திருமணம் செஞ்சு பல ஆண்டுகளாக வந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போது அபிஷேக் பச்சனை வந்து ஐஸ்வர்யரை பிரிஞ்சுட்டு தான் வந்து பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு இடையில விவகாரத்தை ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த மாதிரியான வாந்தி பரவிக்கிட்டே இருக்கும். ரசிகர்களும் வந்து என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு பதிருவாங்க, பட் ஒவ்வொரு டைமும் இல்லாத ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இந்த தடவை உண்மையாவே ஐஸ்வர்யரை அவர்கள் அபிஷேக் பச்சனை பிரிஞ்சு வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இவங்க ரெண்டு பேருக்குமே ஆராத்யா அப்படின்ற ஒரு வயதுக்கு வந்த மகள் இருக்கிற நிலையில திடீர்னு ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சு, ஏன் வந்து பிரிஞ்சது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு இவ்வளவு சீக்கிரத்துல வெளியேறிட்டாங்க அப்படின்றத பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற இந்த உலக அழகி போட்டியில எவ்வளவோ பேர் அந்த பட்டத்தை ஜெயிக்கிறாங்க. இந்தியா சார்பில் கூட இது வரைக்கும் எவ்வளவோ பேர் ஜெயிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்ப வரைக்கும் நமக்கு உலக அழகி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த ஐஸ்வர்யா அவங்க முகம் தான் டக்கு ஞாபகத்துக்கு வரும். 1994 நடந்த அந்த உலக அழகி போட்டியில தான் ஐஸ்வர்யா வந்து உலக அழகி பட்டத்தை ஜெயிச்சாங்க. அந்த பட்டத்தை மட்டும் அவங்க ஜெயிக்கல, அது வழியா இந்திய ரசிகர்கள் எல்லாரையுமே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுல ஆரம்பிச்சு ஏன் இப்ப வரைக்குமே கூட யாராவது ஒருத்தவங்க அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னா அவங்களை கிண்டல் பண்றதுக்கு ஆமா இவங்க பெரிய ஐஸ்வர்யா ராய் அப்படின்ற மாதிரி சொல்றதும், இல்ல எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல எனக்கு வந்து காதலி வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஐஸ்வர்யா ராய் மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் வந்து ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்கிறதுல இருந்து ஐஸ்வர்யா ராய் அவர்களோட அந்த மவுஸ் அவர்களுக்கு இருக்கிற ரசிகர்கள் இன்னும் குறையவே இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹிந்தியில பரவலா நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருந்த அவங்க தமிழ்ல 20 திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. இப்ப ரீசெண்டா மணிரத்னம் அவர்களோட டைரக்ஷன்ல வெளியான PS1 PS2 பொன்னியின் செல்வன் பாகங்கள்ல கூட நந்தினி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ஒரு நடிகை பிரபலமா இருந்தாங்க, அவங்க வந்து பரவலா அடுத்தடுத்த படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னாலே வந்து பல நடிகர்களோட அவங்களை சேர்த்து வச்சு அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறதெல்லாம் வழக்கம் தான். அதுவும் ஐஸ்வர்யா ராய் அப்ப இருந்த பிரபலத்துக்கும் அவங்க இருந்த அந்த அழகுக்கும் அந்த டைம்ல அவங்களுக்கு அந்த மாதிரியான வதந்திகள் வராம இருந்திருந்தா தான் அதிசயம். சோ ஏகப்பட்ட வதந்திகள் அவங்களை சுத்தி வந்துட்டு இருந்துச்சு. பாலிவுட்ல பிரபல நடிகரான சல்மான் கான் அவர் கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்க தமிழ்ல அஜித் குமார் அவர்களுக்கு வில்லனா விவேகம் திரைப்படத்துல நடிச்சிருந்த பிரபல பாலிவுட் நடிகரான விவேக் ஓபராய் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் திருமணமே பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் கூட அந்த டைம்ல உள்ள வந்துட்டு இருந்துச்சு. அதுல எது உண்மை எது போய் அப்படின்றது சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு மட்டுமே தான் வெளிச்சம். இந்த மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் உள்ள வந்துட்டு இருந்துச்சு. இப்படி இருந்த நிலையில மூத்த பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சன் அவருடைய மகனும் மற்றும் நடிகருமான அபிஷேக் பச்சன் வந்து ஐஸ்வர்யா ராய் ஒரு வழியா காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க 2007 ஆம் ஆண்டு. இந்த ரெண்டு பேருக்கும் ஆராத்யா அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க. திருமணமாகி சில வருடங்கள் வந்து ரெண்டு பேரும் நடுவில் எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் போக போக ஐஸ்வர்யா ராய் அவர்களுக்கும் அபிஷேக் பச்சன் அவர்களுக்கும் சுத்தமா செட்டே ஆகல, ரெண்டு பேருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு இருக்கு, ரெண்டு பேரும் சீக்கிரமாவே பிரிஞ்சிட போறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் நிறைய உள்ள வந்துட்டு இருந்துச்சு. ஆராத்யா அப்படின்ற தன்னோட மகளுக்காக மட்டும்தான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து குடும்பத்தை விட்டுறக்கூடாது பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு வருஷமா அபிஷேக் பச்சனை விட்டு பிரியாம ஐஸ்வர்யா ராய் வந்து எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்களாமா. பட் இப்ப ஒரு லெவலுக்கு மேல பிரச்சனை தலைக்கு மேல போக ஆரம்பிக்கும், ஒரு லெவலுக்கு மேல இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து போய் நொந்து போய் பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா ஐஸ்வர்யா ராய் அவர்கள் அபிஷேக் பச்சனை விட்டு பிரிஞ்சு வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டு பேருக்கும் ஆராத்யா அப்படின்ற ஒரு வயதுக்கு வந்து மகள் இருக்கும் போதிலும் தன்னுடைய காதல் கணவரான அபிஷேக் பச்சனை ஐஸ்வர்யா ராய் பிரிஞ்சு வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இல்ல, ரெண்டு பேரும் கம்ப்ளீட்டா பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற தகவல் பாலிவுட்ல மட்டும் இல்ல இந்திய சினிமா வட்டாரத்திலே பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இரண்டு வீட்டாருமே இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்த்து வைக்கிறதுக்கான வேலைகளை மறுபடியும் பண்ணிட்டு இருக்காங்களாம். பட் வந்து சுத்தமா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களோட பிரிவு தற்காலிகமானதான் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களா, அல்லது இதுதான் நிரந்தரமானது மறுபடியும் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்றத இனி வர நாட்கள் தான் முடிவு செய்யணும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சினி சமூக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் இணைத்துருங்க. நிறுவனங்களுக்குரிய தனிப்பட்ட சிறந்த கவர்ச்சிமிகு நகர் மற்றும் புதுவருட காணொலிகளை வடிவமைக்க விரும்புகிறீர்களா? உங்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப அதிசிறந்த காணொலிகளை வடிவமைக்க எமது குழுவினர் தயாராக உள்ளனர். தொடர்புகளுக்கு 0706 01 68 20.